சென்டர் ஆஃப் தி இயருக்காக 6-7 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க டீமே. அண்ட் இது வந்து ஏதோ ஒரு கூகுள் விக்கிபீடியாவில் கலெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயமாகவும் பண்ணிடல. டீட்டெயில் ஸ்டடி நடந்திருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் ஒன்று இருக்குது. ஆவோசியில் ஒரு பெரிய ஒரு உயர்மட்ட குழு மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கே ஜட்ஜஸ்ல ஆரம்பித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த குழுவில் இருக்காங்க, மிக முக்கியமான நபர்கள். இதை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம வாவுசியோட ஒன்றியத்தில் செலிப்ரேட் பண்ணும்போது தே வில் ஆல் பி ஹியர், அவங்க எல்லாத்தையும் காமிப்போம். இதில் இன்னொரு ஸ்பெஷல், 12 லாங்குவேஜில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறது ஒரு 12 ஹீரோஸ், 12 ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ். இதை வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. வாவுசி விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் சொல்கிறேன். வாவுசி அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பயோகிராஃபி எழுதுனது வாவுசிக்கு. அவர் சிறைக்கு போகிறதோட அது முடியுது. அதை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அதை இந்தியாவில் பேன் பண்ணிட்டுறாங்க. இங்கே அது வெளியிடக்கூட இல்லை. அதை லண்டன் மியூசியத்தில் எங்கேயோ ஒரு கார்னரில் ஒரு கொப்பில் கிடக்கு. அதை லைப்ரரியன் ரங்கையா முருகன் அப்படிங்கிறவர் அதை மீட்டெடுத்து கொண்டாந்துருக்காரு. அதை வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, வாவுசியோட 150th செலிப்ரேஷனில் அந்த செலிப்ரேஷனில் அந்த புக்கு வெளியிடப்பட போகுது. அதை அது இல்லாமல் அவரோட கம்ப்ளீட் பயோகிராஃபியும் அவர் கம்ப்ளீட் பண்ணுறார். ரெண்டாவது, வாவுசியோட ஃபேமிலி இப்போ நம்மளோட தான் இருக்காங்க, நம்ம டீமுக்குள்ள தான் இருக்காங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் அவரோட 16 புத்தகங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 16 புத்தகங்களும் வாவுசி பெட்டகம்ங்கிறது கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வாவுசின்னு அது வெளியிடப்பட போகுது. த தேர்ட் திங், 150 அப்படிங்கிறதுனால வாவுசி 150 அப்படின்னு தமிழ் ஆளுமைகள் 150 பேர் எழுதுகிற ஒரு கட்டுரை தொகுப்பு, இட்ஸ் அ காஃபி டேபிள் புக் மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக அதை கொண்டு வரும். கிட்டத்தட்ட அந்த வாவுசியோட ஃபேமிலியிலேயே ஒரு 90 பேர்த்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. திலகரில் ஆரம்பித்து லாலலட்சுமத்தில் ராயில் ஆரம்பித்து எல்லாரும் நம்ம ஊரில் பாரதியார் எழுதுனதுலேருந்து சுப்பிரமணிய சிவம் எழுதுனதுலேருந்து குன்றக்குடியில் மாப்போசி எழுதின வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. வி ஆர் கோயிங் டு கலெக்ட் எவ்ரி திங். அந்த மாதிரி இதில் எப்படி ரங்கைய முருகன் எங்கள் டீமில் இருந்து ஒர்க் பண்ணுறாரோ, எப்படி வாவுசியோட ஃபேமிலி இருக்காங்களோ, அந்த மாதிரி இதுக்கான டீம்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். காமனான டீம் வச்சு கம்ப்ளீட் இதில் போயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஜேர்னலிஸ்டாக இருந்ததில் எனக்கு அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ரெண்டாவது, ஹிந்தி ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அதில் வந்து ஒரு பயோபிக் பண்ணுறேன். அந்த பயோபிக்குக்காக மேக்ஸிமம் நான் வந்து அது ஒரு 1940s அதுக்கான ரிசர்ச்சில் இருக்கேன். அதில் இருக்கும்போது எனக்கு இதுவும் கொஞ்சம் வசதிப்பட்டு இருந்தது. எல்லாமே ரொம்ப அத்தன்டிகேட்டடாக இருக்கும் இந்த ஆல்பம். அந்த வர கேரக்டர்ஸ், அதில் வரக்கூடிய நீங்களுக்கு கேள்விப்பட முடியாத ஹீரோஸில் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டதுக்கு பின்னால் இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குங்கிறதே உங்களுக்கு ஆச்சரியப்படும். இது எல்லாமே ஆப்பா, டிஜிட்டைஸா, கிண்டில் வெர்ஷனா, யூடியூப் வெர்ஷனா, எல்லாத்துலேயும் வந்துடும்.